அதிமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வத்துடைய நேரடியான எதிர்ப்புக்கிடையே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவரா மே ஏழாம் தேதி அறிவிக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளரா ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரா எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இருக்கிற நிலையிலேயே மே நான்காம் தேதியிலிருந்தே தனது தனி ஆவர்த்தன அறிக்கைகளை வெளியிட தொடங்கிட்டார் ஓ பன்னீர்செல்வம் இது குறித்து மே நான்காம் தேதியே மின்னம்பலத்துல ஓபிஎஸ் உடைய தனி ரூட் அப்படிங்கிற தலைப்புல செய்தி வெளியிட்டிருந்தோம் இருந்தோம் அதுல அம்மா உணவகம் தாக்கப்பட்டது தொடர்பாக ஓபிஎஸ் தனியா கண்டன அறிக்கையை வெளியிட்டு சுட்டி காட்டியிருந்தோம் இந்த நிலையில இப்போது ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் தனித்தனியா அறிக்கைகள் விடுறது தொடர்கதையாயிருக்கு அண்மையில் முன்னாள் அமைச்சர் நிலோபர் கபில் அதிமுக நீக்கம் அதிமுக சார்பிலான கொரோனா தடுப்பு நிதி பற்றிய அறிவிப்புகள் மட்டுமே பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமின்னு இருவரோட கையெழுத்தோடும் அதிமுக தலைமை கழக லெட்டர் ஹெட்ல வெளியாச்சு மற்றபடி ஓபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைப்பாளருங்கிற பெயர்ல தனியாகவும் எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பெயர்ல தனியாகவும் அறிக்கை வெளியிட்டு வராங்க மேலும் அதிமுக கட்சியுடைய அதிகாரப்பூர்வ சமூக தள பக்கங்கள்ல அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வத்தோட அறிக்கைகள் எதுவும் வெளியிடப்படுறதில்ல எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கைகள் மட்டுமே வெளியிடப்படுது இவற்றை உணர்ந்த அதிமுக தொண்டர்கள் ஃபேஸ்புக் பின்னூட்டங்கள்லேயே இதற்கான எதிர்வினைகளை ஆற்றி வராங்க எடப்பாடியோட அறிக்கைகளில் எங்கே ஒருங்கிணைப்பாளர் பெயரை காணோன்னு ஆக மொத்தம் ரெண்டு பேரும் தனித்தனியா அறிக்கை விட ஆரம்பிச்சாச்சுன்னு பின்னூட்டங்கள் தொண்டர்களால் இடப்பட்டுட்டு வருது இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கைகளில் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் என்பதோடு முன்னாள் முதலமைச்சர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு முன்பே நான் தமிழகத்தோட முதல்வரா அம்மா இருக்கும் போதே இருந்தவன்னு எடப்பாடிக்கு சொல்வது போல அமைஞ்சிருக்கு அந்த அறிக்கைகள் ஓபிஎஸ்ஓட பேஸ்புக் பக்கத்துல கருத்து தெரிவிச்சிருக்கிற எஸ் பி அதிமுக தொண்டர் அதிமுக லெட்டர் பேட்ல அறிக்கை வெளியிட உங்களுக்கு முழு உரிமை உண்டு நீங்க செயல்படாத நிலையில அடுத்த நிலையில உள்ளவங்க பயன்படுத்தலாம் நீங்க லெட்டர் பேட்ல அறிக்கை வெளியிடாம இருக்கிறதால உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு ஏமாற்றமே நீங்க மட்டுமே செல்வி ஜெயலலிதா இருக்கும் வரை அவரோட நம்பிக்கைக்கு உரியவர் அவருக்கு அடுத்த நிலையில கட்சி மற்றும் ஆட்சியில உங்களை தான் வச்சிருந்தார்னு கூறியிருக்காரு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் எதிரெதிர் முனையில்தான் முனையில தான் இருக்காங்கிறத இந்த அறிக்கை போர்கள் தெளிவா நிரூபிக்குது கொரோனா முற்றிலும் ஒழிவதற்காக காத்திருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அதுவரை கொரில்லா போர் போல இப்படி மறைமுக யுத்தம் நடத்துவாரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பித்ததும் மீண்டும் நேரடி யுத்தத்தில் இறங்குவார் ஓ பன்னீர்செல்வம் சமீப நாட்களா தேனி கைலாசப்பட்டி பண்ணை வீட்டுல அவர் தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளையும் தொடர்ந்து சந்திச்சுட்டு வராரு பணத்தால மட்டுமே கட்சியை நடத்திட முடியாதுங்கிறத பன்னீர் மிக விரைவில் புரிய வைப்பாருன்னு சொல்றாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு நெருக்கமானவங்க இந்த நிலையில அதிமுக உடைய செயல்பட்டா யாரா இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மே இருபத்தி மூன்றாம் தேதி கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா கட்சியோட நிலைப்பாட்ட தனித்தனி அறிக்கைகளா தனிநபர் அறிக்கைகளா வெளியிட்டு வர இவங்க மீது என்ன நடவடிக்கைங்கிற கேள்வி அதிமுக தொண்டர்கள் மத்தியில எழுந்திருக்கு